நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஆலம்பாளையம் பேரூராட்சி அலுவலகத்தில் மன்றக்கூட்டம் இன்று நடப்பதாக அறிவிக்கப்பட்டது. திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் 13 பேர் வந்தனர். கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக பேரூராட்சி தலைவர் கடிதத்தை கவுன்சிலர்களுக்கு அலுவலக ஊழியர்கள் வழங்கினர். அரங்கை விட்டு வெளியேறிய 5 அதிமுக கவுன்சிலர்கள் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக பள்ளிப்பாளையம் அதிமுகவினரும் பங்கேற்றனர். மத்திய அரசின் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தாமல் குடிநீர் கட்டணம் வசூலித்து போலி ரசீது வழங்குவதாக கூறி கோஷம் எழுப்பினர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகுந்தலா என்பவர் தலைவராகவும் ஈவோ கிருஷ்ணன் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் போலி பில் போட்டு அதிக அளவில் மோசடி செய்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு துறைக்கு புகார் சென்று அவர்கள் வந்து விசாரணை செய்து விட்டு போகிறார்கள். எனவே பேராட்சிகள் துறை இயக்குநரும் மாவட்ட ஆட்சியரும் உதவி செயற்பொழியாளர் ஏடி சேலம் மண்டல இயக்குநரும் இங்கு நேரடியாக வருகிறது ஆடிட் செய்து இதில் அடைந்துள்ள முறைகேடுகளை சரியாக மக்களுக்கு அமலப்படுத்த வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம். மேலும் இந்த முறைகேட்டிற்கு துணை போன தலைவரை தூண்டிவிட்ட ஆலாம்பளையம் பேரூர் திமுக செயலாளர் திரு கார்த்திக் ராஜ் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் இந்த நிர்வாகத்தில் எந்த பொறுப்பில் இல்லாத போதும் தினந்தோறும் வந்து அலுவலக நடவடிக்கையில் தலையிட்டு அலுவலகத்தில் நடைபெறும் ஊழல் லஞ்சம் போன்றவைக்கு துணை போகின்றார். எனவே அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.